கைஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஃபுல் ஃபிராக் நல்லா இருக்கா மாமன் மீ தான் இது ஆனா மீய தச்சிருக்காங்க அம்மா மாமன் தக்க வேணும் சரி வாங்க இன்னைக்கு நீங்க நிறைய சிஸ்டருக்கு முன்னாடி நாங்க ஒரு இன்டர்வியூ போட்டிருந்தோம் இன்னைக்கு என்னையாச்சும் ஒரு இன்டர்வியூ போடுங்க போட்றீங்களா போடலையா நம்ம இந்த வீடியோல கிராஃப்ட் வர்க் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் நிறைய அத்தைங்க என்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கு நாங்க இப்ப ஆன்சர் சொல்ல போறோம் நிறைய அத்தை நான் வீடியோக்குள்ள இல்லன்னு கேக்குறீங்க நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள வரேன் அதிகமா ஏன் நான் வீடியோக்குள்ள இல்லனா வரைஞ்சிட்டு இருக்கேன் அதிகமா படிக்கிறேன் இதெல்லாம் பண்றேன் அதனால தான் வர முடியல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க என் தம்பியை நல்லா பாத்துக்கிறேன்னு ரெண்டத்தை பாராட்டினீங்களா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுக்குதான் சொல்றது தேங்க்ஸ் நிறைய அத்தை கேட்டிருந்தீங்க எனக்கு சென்னை பிடிக்குமா சென்னை பிடிக்குமா பாட்டி ஊருக்கு பிடிக்குமான்னு எனக்கு பாட்டி ஊர் தான் பிடிக்கும் ஏன்னா அங்கே கொஞ்சம் சுவாசிக்க காத்தெல்லாம் இருக்கு விளாட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு இங்க எனக்கு எங்க சுவாசிக்க காத்தும் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ஏன் தேவி பாட்டியை பிடிக்குன்னா எனக்கு தேவி பாட்டி எல்லாத்தையும் நல்லா செய்வாங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க என்னைய நல்லா பார்த்துக்கோங்க அதான் எனக்கு பிடிக்கும் ஒரு சில அத்தைங்க சென்னையில் நல்லா படிக்கலாம் அந்த ஊரில் படிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க எல்லா ஊர்லேயும் படிக்க முடியும் நம்ம நல்லா படித்தா அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம கை இந்த இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு ஆனால் எனக்கு ஊருக்கு போனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னா அம்மா அப்பா புது வீடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நானும் சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் புது வீடு சீக்கிரமாக அமைச்சிட்டாங்கன்னு நாம் கட்ட போகிற புது வீடை பற்றி எனக்கும் சில கற்பனை இருக்குது அதை இப்போ சொல்கிறேன் அங்கே போகலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் ஜிம் இருக்கணும் பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் நானும் தம்பியை அதை குளிக்கணும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து இது மாஸ்டர் பெட்ரூம் ஐலாண்ட் கிச்சன் சாமி ரூம் இதெல்லாம் இருக்கணும் அடுத்து டைனிங் ரூம் ஒன்று இருக்கணும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து தம்பிக்கு ஒரு ரூம் எனக்கு ஒரு ரூம் அடுத்து தியேட்டர் இது கொஞ்சம் ஓவரான கற்பனையாக தான் இருக்கும் ஆனால் இதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடு நாங்கள் நல்லா கட்டி முடிக்கணும்னா எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க இதுக்கு நான் ஒரு காந்தி ஸ்பீச்சாக தான் போயிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் பாய் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பழைய கம்மல் மாதிரி சில மெட்டல்லாம் ஆகிடும் அது வந்து நம்மளுக்கு டிசைன் பிடிக்கும் ஆனால் அது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஒரு மாதிரி கலர் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் இல்லை அந்த டிசைனை அந்த கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா நான் இப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன் நான் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு இந்த பிஸ்தா கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இதை அடிச்சிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெயில் பாலிஷ் இருக்குல்ல நல்ல குவாலிட்டியான நெயில் பாலிஷ் அப்படி இல்லை சும்மா நார்மலாக என்ன நெயில் பாலிஷ் இருக்கோ அது அதை எடுத்து நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் அடித்து முதல் நாள் காய வச்சுருங்க அடுத்து இன்னொரு பக்கம் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாது ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷை ஃபுல்லாக நீங்கள் அடித்து வச்சிடணும் அது நல்லா காயட்டும் இதோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட இல்லை பிளாக்கு சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணி இது நல்லா காயணும் இந்த கலரே பிரைட் ஆகிடுச்சு பாருங்களேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் பேஸ் கலர் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்தாச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கருப்பு கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன் கருப்பு எனக்கு நெயிலுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரஷில் நம்ம யூஸ் பண்ண முடியாது இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இதில் நான் ஒரு பக்கம் காயை வச்சு வச்சுருக்கேன் இதில் இந்த டிசைன் தெரியுது பாருங்களேன் இலை டிசைனு ஸோ அந்த டிசைன் மேலே மட்டும் நம்ம வந்து பிளாக் கலர் வைக்க போகிறோம் நான் பட்ஸ் எடுத்திருக்கேன் ரொம்ப பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படி உங்களுக்கு பட்ஸ் முடியலைன்னா ஐலைனர் ப்ரஷ் கிடச்சதுன்னா வேஸ்ட் ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது மேலே வைக்கலாம் ஐலைனரே கூட நீங்கள் வரையலாம் பட் அது ரொம்ப நாள் நிற்காது அதனால் இந்த பிளாக்கு நம்ம அந்த டிசைன் மேலேயே கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும் லைட்டாக இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கனாவே போதும் இந்த பிளாக் வந்துடுச்சு வருங்க உங்களுக்கு ஸோ இது மாதிரி எல்லா டிசைன்லேயும் சூப்பராக இருக்குது பாருங்களா வைக்க வைக்க ஏன்னா இந்த இடம் மேடாக தானே இருக்குது ஸோ பட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணும்போது
அது உங்களுக்கு வந்து இன்னொரு கலர்ல போய் படாது லைட்டா இப்படி ஒத்தி ஒத்தி உங்களுக்கு வந்து இதுல எனக்கு வந்து Black பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேற என்ன கலர் பிடிக்குதோ அது மாதிரி இதுலயே Red கொடுத்தா கூட சூப்பரா இருக்கும் சோ இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்தீங்கனா உடனே கூட காஞ்சிடும் இதே நீங்க அடுத்தடுத்து வேற வேற கலர் பேஸ் நீங்க ஒயிட்ட கொடுத்துட்டு கூட நீங்க அடுத்தடுத்து ஒரு ஒரு மாசம் இப்படி யூஸ் பண்ணி போர் அடிச்சு போச்சா அடுத்த மாசம் வேற கலர் அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம் ஒரே கம்மல்ல வந்து நிறைய கலர் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து வெட்டி வேலை அப்படினு நினைச்சிராதீங்க இப்போ இந்த கம்மல்லாம் வந்து நான் ஒரு 180 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல இது வந்து ஒரு செட்டா வாங்குன நான் செயினும் இதுவும் சேர்த்து மகி எனக்கு வாங்கி கொடுத்தது சோ அத வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த கம்மல் என்கிட்டயே இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இன்னொரு 180 ரூபாய் நம்ம 200 ரூபாய் போட்டு வாங்குறோம் அப்படினா எப்போ நெயில் பாலிஷ் கண்டிப்பா நம்ம வச்சிருப்போம் வீட்ல சோ அத நாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களே இந்த பிஸ்தா கலருக்கும் அந்த கருப்பு கலருக்கும் சூப்பரா இருக்குது அழகா இருக்குல செம்ம சூப்பரா இருக்கு சோ நாளைக்கு வந்து நான் இது எல்லாத்தையும் நைட் இந்த சைடு நான் பச்ச பிஸ்தா கலர் அடிச்சு வச்சிருவேன் சோ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு வேணும்னா இந்த இந்த சைடு இருக்கு பாருங்க இந்த டாட் சும்மா நான் வச்சு காட்டுறேன் இந்த फ्लावर மாதிரி இருக்கு அந்த டாட்ல கூட நீங்க இப்படி கருப்பு கலர் அப்ளை பண்ணி விட்டுறலாம் காஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து நல்ல டீடைலா உங்களுக்கு தெரியும் இது பஞ்சில தான நம்ம வைக்கிறோம் சோ ஊறி இருக்கு பஞ்சு கொஞ்ச நேரம் அந்த நெயில் பாலிஷ்லாம் அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்க சுத்தி அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டர்ல இப்படி வச்சிட்டீங்க அப்படினா அந்த கம்மளுடைய லுக்கே மாறி போய்டும் சோ கீழே எல்லாம் உங்களுக்கு பிஸ்தா கலர் வேணுமா இல்ல Black கலர் வேணுமா இந்த மணியில நீங்க அடிச்சுக்கலாம் நான் வந்து இதுக்கு கீழ வந்து பிஸ்தா கலர் தான் கொடுக்கலாம் அப்படிட்டே இருக்கேன் இந்த லீஃப் இது எல்லாத்துக்குமே இந்த Black நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா புதுசா ஒரு கம்மல் வந்து நமக்கு ரெடி ஆயிடும் பழைய கம்மலை வந்து நம்ம புதுசா மாத்திக்கலாம் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐடியா அண்ட் நம்ம வீட்ல இருக்கிற கலரை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு இந்த ஐடியா கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நம்புறேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் குளுகன வச்சு டிசைன் டிசைனா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால நான் ஒரு முடிவு வந்துட்டேன் குளுகனங்க ஆல்ரெடி வந்து இங்க வச்சிருக்கேன் இத வச்சு இந்த கப்போட மோல்ட் நான் எடுக்க போறேன் எடுத்து பாப்பா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வருதுன்னு சோ க்ளூ வந்து நல்லா இதாயிடுச்சு மெல்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இது ஓகே சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு இன்னொரு ஐட்டத்த நான் மோல்ட் எடுப்பேன் இந்த கப்ப தான் இப்ப வந்து நம்ம வந்து மோல்ட் எடுக்க போறோம் மேல கொஞ்சம் லைட்டா வந்து எண்ணெய் தேச்சுக்கோ அப்பதான் அந்த மோல்ட் வந்து கப்புன வரும் ஓகே இது ஆம்பளை இல்ல தேங்காய் எண்ணெய் தேச்சிங்க நீங்க ஓகே க்ளூ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்ப இது மேல வந்து எடுப்பு மோல்ட் வருதான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்துல எட்ஜ்ல ஊத்துவோம் ஏனா நிறைய பேர் இத வந்து சூப்பரா பண்றாங்க மோல்ட் மாதிரி பண்ணி சோ விட்டு விட்டு ஓட்டலாம் அழகா வருது அந்த கார்னர்ல அந்த எட்ஜ்ல பண்றது கை நடுக்குதுப்பா ஓகே இப்ப பாத்தீங்கன்னா கிண்ணத்தோடய அந்த இது செஞ்சாச்சு இப்ப சுத்தி இருக்க விஷயங்கள் பண்ணிரலாம் என்னடி க்ளூ முடிஞ்சு போச்சு ஒரு நிமிஷம் இருக்க மக்களே க்ளூ ரெடி பண்ணி எடுத்து வரேன் க்ளூ முடிஞ்சு போச்சு இப்ப பாத்தீங்கன்னா பிங்க் கலர் போட்டு நான் ப்ளூ கலர் க்ளூ எடுத்து வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் பிங்கா தான் வரும் அப்புறம் தான் வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல வரட்டும் நமக்கு தேவை மோல்ட் சூப்பரா இதே மாதிரி மோல்ட் எடுத்து ஆவணும் நம்ம ஓகே ஏனா பிங்க் கலர் க்ளூ இருக்கு சோ ஒரு கலர் வேரியேஷன் கொடுக்கலாமே மல்டி கலர்னு சொல்லி இத எடுத்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் மேல போட்ட மேல இது பண்ணோம்னா அது எல்லாம் அதுக்குள்ள காஞ்சிருச்சு நல்லா நெருக்கமா பண்ணிக்கலாம் என்னன்னா கை நடுக்குது ஃபர்ஸ்ட் வாட்டி செய்யறேனே அதே மாதிரி அதனால சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு ஓகே இப்போ வந்து இந்த ரவுண்ட் இன்னமும் அந்த ப்ளூ கலர் வரல பிங்க் கலர் தான் வந்துட்டு இருக்கு ப்ளூ கலர் வந்திருச்சு இப்போ கீழ இந்த ஏரியா பண்ணிரலாம் இப்போ என்னன்னா இந்த ஏரியா இந்த ரவுண்டா இருக்குல இந்த ஏரியாவை நம்ம ஒட்டிடுவோம் இப்போ இந்த இருக்குல ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருவோம் ஓகே ஒரு டிசைன் வந்துருச்சு இதே மாதிரி இன்னொரு கோடு போட்டுடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த கப்போட டிசைன் நம்ம எடுத்துட்டோம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கவுத்து காத்தோட்டம் வைப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோல்டு வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு மேலே மட்டும் லைட்டாக சூடு இருக்குது இப்போ இதை நம்ம வந்து பிரிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் ஏன்னா எண்ணெய் ஊற்றி தடவி செஞ்சுருக்கோம் அதனால் வரத்துக்கு பாசிபிள் இருக்குது நல்லா ஏதோ குழப்பெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கவுங்க க்ளூ வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம க்ளூவில் வந்து குண்டா செஞ்சிடலாம் நிறையா சிஸ்டர் வந்து க்ளூ கன் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயும் கிடைக்கும் இது வந்து நாங்கள் வந்து போரூரில் வந்து எம்பி சாப்பிடணும் ஷாப் இருக்குது அந்த ஷாப்பில் வாங்கினோம் இதோடைய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஆமாம் 250 ரூபா இதோடய ரேட்டு அப்படியே அந்த கிண்ண ஷேப்புக்கே கரண்ட் வருது கலண்டு வருது என்னென்னா அதை எண்ணெய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தடவி இருக்கணும் தடவி இருந்தால் நல்லா ஈஸியாக வந்திருக்கும் ஓகே சூப்பராக வந்துருச்சு அம்மா வாங்க ஐயா வாங்க ஒரு அழகான கிண்ணம் செய்யப்பட்டுள்ளது பாருங்க 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 சூப்பராக அழகாக கலந்து வந்துருச்சு
கிண்ணத்துக்கு ஒரு டேமேஜ் கூட கிடையாது. கிண்ணம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பவுல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பவுல் ஷேப்லேயே நம்ம ஒரு இது எடுத்துட்டோம். இதில் சில பல விஷயங்களை போட்டு குழந்தைங்கள்ட்ட கொடுக்கலாம் கிஃப்ட் மாதிரி வச்சு வளர்கிறதுக்கு. இதை பூக்கு கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் ஒன்று பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய மொபைல் பவுச். எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுச் இது, என்னுடைய மொபைலுக்கு தான் பவுச்சு. இப்போ எங்கே அந்த கிண்ணம் இந்த பாருங்கள் செஞ்சாலும் எடுத்து கொண்டு ஒழிச்சு வச்சுட்டு போகிறேன். எடுத்துடாது ஒரு மனுஷன் நல்லது பண்ணிடக்கூடாது, உடனே கொண்டு ஒழிச்சு வச்சிடுறது. இதில் சிப்ஸ் போட்டு தின்னுங்க. இந்த கிண்ணம் செஞ்ச மாதிரியே இப்போ இதை செய்ய போகிறேன். வாங்க செஞ்சு பார்க்கலாம். ஆல்ரெடி குழு ரொம்ப சூடாக இருக்குது, பாப்பா வரதாண்டு. ஏன்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ரெண்டும் ஒன்றா ஒட்டிக்கிட்டு கடைசி க்ளூ மட்டும் இது க்ளூ வராமல் போகுது. ஓகே, இப்போ என்னென்னா நம்ம வந்து க்ளூ வந்து சுற்றி நம்ம வச்சுட்டோம், அந்த தெரியுது அவங்களுக்கு, சுற்றி வச்சுட்டோம். இப்போ நம்ம டிசைன் போட ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் க்ளூ வந்து நமக்கு ரொம்ப நேரம் நிற்கும். இந்த க்ளூ இந்த கலர் கலராக க்ளூ வாங்குறோம்னா அந்த க்ளூ வந்து நிற்க மாட்டேங்குது, அது வந்து சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகி முடிஞ்சு போயிடுது. ஓகே, இதில் வந்து க்ளூ போட்டாச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும், அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு வழியாக காஞ்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம மொபைல் போச்சு செஞ்சோம்னா ஊரில் கயிறு கட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இது என்னன்னாக்கா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கிற நேரத்தில் அதை நான் எடுத்துட்டேன். அதை நான் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த பாருங்கள் செல்ஃபோன் பவுச்சு இருக்குல்ல, அந்த பவுச்சு ஓரத்தில் இருக்குது, அந்த பேர்ந்துக்கிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் மொபைலில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ வந்து இதில் மொபைலில் போட்டேன். என்னென்னா கொஞ்சம் கொட கொடன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நேராக மொபைல் மேலே ஊற்றி எடுத்துருக்கணும். இது வந்து மைக் இதில் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியுது. கொடகொடனே இருந்துச்சுன்னா மழைக்கு பிடிச்சிக்கலாம் சொல்லலாம். சம்மா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது யாராவது ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மொபைலில் போட்டு பண்ணாதீங்க. இன்கேஸ் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மொபைலை காலி பண்ணிவிட்டு போயிடும். ஓகேவா? நீங்கள் கிராஃப்ட் ஒர்க்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்துட்டான், இவன் தான் என் தம்பி. இப்போ ஃபுல்லாக தம்பி வராமல் இருப்பான், அங்கெல்லாம் அப்போல்லாம் தூங்கியிருப்பான். இப்போ தம்பியை காமிக்கிறான். பாய், நீயும் சொல்லு பாய் அக்கா, பாய் அத்தை, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.